வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்ல பாக்க மாதிரி மாசான ஒரு பிஜிஎம் ஆட்டிடியூட் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறத பத்தி பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட் எப்படி ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றதுக்கான வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே எஃபெக்ட் எல்லாமே டவுன்லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக கைன்மாஸ்டரில் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ கைன்மாஸ்டர் வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் சொல்கிற சேஞ்சஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்லேருந்து எல்லாமே நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ மியூசிக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதிலே இருக்கும். சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க மியூசிக் எங்கே அப்படின்ட்டு. ஸோ ப்ரீசெட் அப்படின்னா டோட்டலாகவே இருக்கும் அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் புரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் வீடியோஸை மோஸ்ட்லி ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ இதில் நான் சொல்கிற சேஞ்சஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சூர்யா வச்சு மேக் பண்ணியிருக்கிறனால ரோலெக்ஸ் பிஜிஎம். ஸோ அதனால் இப்போ நான் சூர்யா ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு இடத்துல செட் பண்ணியிருப்பேன், பட் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே டெக்ஸ்ட்லாம் மேலேயே ஆட் பண்ணியிருப்பேன். சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, ஏன்னா நெக்ஸ்ட் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பீட் எஃபெக்டோட ஷோ ஆகிற மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஃபோட்டோவும் அதே சேம் ப்ராசஸ் தான். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் எல்லாமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எல்லா ஃபோட்டோக்குமே கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோஸ் வந்து நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு மாசான ஒரு பிஜிஎம் வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம். வீடியோ எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோவை ஒன்ஸ் ப்ளே பண்ணி பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.